சிம்மராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல பட்டு யாரு எப்படி என்னங்கறத ரொம்ப அழகா புரிஞ்சிருப்பேன். சொந்த பந்தத்தை பத்தியும், நண்பர்களை பத்தியும், குடும்பத்தை பத்தியும், யார் நமக்காக உதவுறாளோ அவ கூட நல்லா மேலும் மேலும் பல விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிக்கிறது, அதன் மூலமாக வெற்றிகள் நிச்சயம் உண்டு. திருப்பியும் அடிபட்டு நம்ம யாரு சரியில்லையோ அவாட்டியே பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த காலத்திலேயே சொல்லிருக்கா, துஷ்டனை கண்டா தூர வழகுன்னு சொல்லுவா. அந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு செயல்பாடு பண்ணும் போது நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். புதிய வியாபார நோக்கங்கள் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும், வியாபார பிரயாணம் லாபத்தை தரக்கூடியதா இருக்கும். யாரேனும் நன்னா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட பொறுப்பை கொடுக்கறது தவிர்த்துக்கிறது நல்லது. அரசியல் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றமும் எடுத்த காரியம் வெற்றிகரமா அமையறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கிக்கிறது, புதிய எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கூட்ஸ், உங்களுக்கு தேவையான துணிமணிகள் எல்லாம் வாங்கிக்கிறது, இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 1, 5 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு.